ஸ் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருந்தது இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் திரும்ப வரணும்னு சொல்லி ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாரு அந்த வீடியோ தான் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் லேசான கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டாரு அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது விரைவிலேயே குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவரோட உடல்நிலை மேலும் மோசமடைஞ்சிருக்கு அவருக்கு

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் அவரை ஆறுதல் படுத்துகிற வகையில் நிறைய பேர் இப்போ வீடியோ பதிவிட்டு இருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் காலையில் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு அந்த வீடியோ வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருந்தது அந்த வீடியோவில் இசைஞானி என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்மளோட நட்பு சினிமாவில் ஆரம்பிச்சு சினிமாவிலே முடிகிற நட்பு கிடையாது நம்ம ஆரம்பத்திலேருந்து மேடை நிகழ்ச்சி பண்ணும் இருந்தே நல்ல நட்போட தான் இருந்தோம் நம்மளுக்கு கூட சினிமாவில் அதிகமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கு என்னதான் சண்டைகள் வந்து பிரிஞ்சு போனாலும் அந்த நட்பு மாறாமல் தான் இருந்திருக்கு சண்டை வந்தாலும் நட்பு தான் சண்டை வராமல் இருந்தாலும் நட்பு தான் இசையும் சுரங்களும் எப்படி பிரியாமல் இருக்கோ அது மாதிரி தான் நம்மளோட நட்பும் என்னைக்குமே பிரியாது நீ நல்லபடியாக பூரணமாக குணமடைஞ்சு திரும்புறதுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் பாலு நீ திரும்ப வரணும் அப்படின்னு இளையராஜா அந்த வீடியோவில பேசியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ வைரலா பரவிட்டு வந்துட்டு இளையராஜா மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பிரபலங்களும் இப்போ சோசியல் மீடியாவில எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்காக ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியோட மகனுக்கு ஃபோன் போட்டு அவரோட உடல்நலம் குறித்து தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல் நலம் குறித்து மருத்துவர்களும் எந்த விதமான சம்பந்தமான அறிக்கையும் வெளியிடல தமிழ் சினிமாவில் ரொம்பவே கம்பீரமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் இவரோட குரலில் மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது இவர் பல திரைப்படங்களில் பாடல்கள் பாடியிருக்காரு இவரோட குரலை இப்போ வரையுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த இனிமையான ஒரு குரல் கம்பீரமான ஒரு குரல் பல முன்னணி நடிகர்களோட திரைப்படங்களை பாடல்களை பாடியிருக்காரு பல முன்னணி இசைக்கலைஞர்கள் கூட சேர்ந்தும் இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால இவருக்கு சினிமாவுல நண்பர்கள் வட்டாரம் ரொம்பவே அதிகம் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லி பல மொழி திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட பதினாறு மொழிகள்ல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு அதனாலேயே இந்திய சினிமா உலகினர் மத்தியில் இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் பத்மஸ்ரீ விருதையும் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது நிறைய தேசிய விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு இவருக்குன்னு ஒரு புகழ் இருக்குன்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட பாடகருக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டு இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்க விஷயம் சினிமா உலகினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு ரசிகர்களும் சினிமா உலகினர்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்